இந்த மாவுலா மூலமா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்மளால நல்லது செய்ய முடியுது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நம்மளை போன்ற ஒருத்தருக்கு செய்யும் போது அது அதனுடைய மகிழ்ச்சி வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை இது எப்படி மாற்றி அமைக்குதுன்னு பாத்தீங்கன்னா Growing up in a rural village in India, 37-year-old Mohammed knows full well the lack of equal opportunities for those who live with a disability. He contracted polio at only 10 months old and has been disabled since. I'm Mohammed Gaddafi. I'm a person who is 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 a அப்புறம் எம்ஏ எம்பில் பிஹெச்டி 2011 நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன் அங்கேயே வந்து நான் கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 2010 கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஜிஓ போட்டாங்க அந்த ஜிஓவில் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க வந்து வேலை செய்யக்கூடாது பதவி உயர்வு கொடுக்கக்கூடாதுன்னு ஜிஓ போட்டனால எனக்கு வேலை படி போயிடுச்சு அப்போ வந்து எக்கனாமிக்கலாக வந்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் Mohammed struggled to make ends meet, but decided that rather than let his misfortune get the better of him, he would use it to begin his own business venture. So he started Maula, a bike taxi service in Chennai, staffed and run by the disabled community. My friends and I are going to Maula. We are going to start. Because we are learning, 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 2016 ஜனவரியில் தான் வந்து இந்த மாவுலா அப்படிங்கிறது திட்டத்தை ஆரம்பித்தோம் மாவுலா அப்படிங்கிற அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை மையமாக வச்சு தான் பார்த்து அப்படி பார்க்கும்போது மா அப்படின்னா தமிழில் மா அப்படிங்கிறது வந்து மாற்றுத்திறனாளிகளை குறிக்கும் உலாங்கிறது ஜாலியாக என்ஜாய் பண்ணி ட்ரிப் போகிறது வந்து உலா அப்படிங்கிறது தமிழில் குறிக்கும் அப்போ மா உலாங்கிறது ரொம்ப என்ஜாய் பண்ணி போகிற ட்ரிப்பு பேர் மாவுலா அப்படின்னு நாங்கள் அதை ஃப்ரேம் பண்ணி எங்களுடைய மாற்றுத்திறனாளி ஓட்டுநர்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் யார் எந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளை சேர்ப்போம்னா கால் பாதிப்படைந்தவங்க இப்போ வந்து ஒரு வருஷமாக வந்து மாவுலாவில் சேர்ந்து பார்ட் டைம் ஜாபாக வண்டி ஓட்டிகிட்ருக்க பைக்கு நான் வந்து பசங்களுக்கும் லேடிஸ்க்கும் மட்டும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இதுலேருந்து எனக்கு ஒரு 5000 அது மாதிரி வருமானம் வருது என்னுடைய கணவரும் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறனால எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் போதுமான அளவாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாங்கள் வருமானம் ஏற்றணும் நான் எதிர்பார்க்குறேன் நான் வந்து சென்னையில் ஐநாவத்தில் தான் நான் பிறந்தேன் பிறக்கும்போது நல்லா தான் இருந்திருக்கேன் நல்லா தான் இருந்தேன் 2 வயசுக்கு அதுக்கப்புறம் தான் இப்போ போலியோ அட்டாக் வந்து கால் இது மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து மாற்றுத்திறனாளி ஒரு நாள் நான் வருத்தப்பட்டதே இல்லை நான் எல்லாமே பழகிட்டேன் நமக்கு என்னன்னா நம்மளை வந்து தாழ்த்துறாங்க பார்த்துக்கலாம் அந்த இடத்துல நம்ம உயர்ந்திருக்கணும் நம்ம வெளியே எங்கே போனோம் நான் எங்கே வெளியே போனாலும் எனக்குன்னு ஒரு மரியாதை நிச்சயம் இருக்குது நானும் அதுக்கேற்ற மாதிரி தான் நினைப்பேன் நான் இப்படி ஹேண்டிகேப்டாக இருக்கிறேன்ற ஒரு கான்செப்டை நான் மைண்டு கொண்டு வர மாட்டேன் அவங்களும் என்கிட்ட அது மாதிரியான ஐயச்சி அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க எனக்கு சோஷியல் அந்த சமூகத்தில் நல்லா ஒரு பேரோட தான் இருக்கிறேன் Further down the line, Mohammed also started an app for his drivers to help those who lacked the confidence to approach the public for jobs to connect with customers online instead. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஆப் மூலமாக நிறைய பேர் ஓட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் வந்து செஞ்சாங்க ஒரு ஸ்டாண்டில் போய் நின்று பேசுகிறதுக்கு பீப்புளை அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்க ஷைனஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கூப்பிட்டா வரலன்னா என்ன செய்யறது நான் வந்து எனக்கு வந்து மன அழுத்தம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்போ அவங்களுக்காக தான் நாங்கள் ஆப் உருவாக்கியிருக்கோம் ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா 240 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஒரு நாள் வருமானம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இன்றைக்கு வரையும் ரெகுலராக ஓட்டிக்கிட்டு இருக்கவங்களுடைய எண்ணிக்கை வந்து ஆனால் போக போக வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மாவுலால நான் ஜாயின் பண்ணி நான் நல்லா ஓட்ட ஆரம்பிக்கிறேன் எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்தது ஓகே நம்ம தொடர்ந்து இதை வந்து நம்ம செய்யலாம் நமக்கான வருமானத்தை நம்ம ஈட்டிக்கலாம் இந்த மாவுலா மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்மளால் நல்லது செய்ய முடியுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நம்மளை போன்ற ஒருத்தருக்கு செய்யும் போது அது அதனுடைய மகிழ்ச்சி வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை இது எப்படி மாற்றி அமைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடிஞ்சுட்டு அடுத்த நாள் அவர் 3வது நாள் வந்து சொன்ன வார்த்தை ஒரே ஒரு தான் நான் எனக்கு வந்து 2 குழந்தை இருக்குது
மாற்றுத்திறனாளியாக இருக்கிறத வந்து எல்லாருமே வந்து நீங்கள் தயவு செஞ்சு ரொம்ப தாழ் மனப்பான்மை நினச்சி வீட்டுக்குள்ளேயே இருக்காதிங்க. முதல்ல வெளி உலகத்துக்கு வாங்க. நம்ம வந்து சமுதாயத்தை எதிர்நோக்கி நம்ம செயல்பட்டு நம்மளாலே முடியும்னு வெளியே கொண்டு வந்து நம்ம வந்து சமுதாயத்தில் ஒரு முன்னோடியாக வாழ்ந்து காட்டணும். உள்ளே அடங்கி இருக்காதிங்க தயவு செஞ்சு. நான் அதான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன்.